நாராயண உருவாகமானது பிரம்ம வித்தியைகள் அனைத்துக்குமே யார் பாஸ்யன்? சிவன் நாராயணனே பாஸ்யன். அவனை தோற்று யாருமே கிடையாது, அவனே பாஸ்யன். அனைத்து வித்தியைகளுக்கும் அவனே. தகர வித்தியையும் அதுல அந்தர்கதமானது, அந்த தகர வித்தியையும் அவனை உள்ளடங்கிறது. அதனால பூர்வபக்ஷ சம்மதியை நாம ஏற்றுக்கிட்டோம், நம்ம சித்தாந்தத்தையும் ஸ்தாபிச்சோம். அதனால அனைத்து வித்தியைகளுக்கும் இந்த சிவன் நாராயணே உபாசிங்கிறத நாராயண வாக்கம் சொல்றது. அப்படின்னுட்டு விலட்சமா சாய்ச்சி பக்ஷத்தே இப்ப இந்த கடைசி போனதுனால இந்த நாராயண வாக்கம்ன்றது தத்துவத்தை பிரதானமாக கொண்டு சொல்லப்பட்டது. அதனால இது தேவதா பாரம்யத்தை சாதிக்கிறது, தேவதா பாரம்யத்தை இது சாதிக்கிறது. தேவதா பாரம்யன்றது சாமான்யமான விஷயம் இல்ல. வரதேவதை எது, வரதேவதை எது அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லாருக்கும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் பிரமாணம் எதுவும் தெரிஞ்சுக்கணும். அது இந்த நாராயணன் வாகனே தலைத்து கொடுக்கிறது. அதனால இதுல வந்து அத்வைதிகள் சொல்றது, செய்வால் சொல்றது, அவனு சில அறிவெளிகள் சொல்றது, யாதவ பிரகாசால் சொல்றது, பாஸ்கராச்சாரியன் சொல்றது, இந்த மாதிரி யாரால் சொல்றாலோ அவன் அத்தனை பேருடைய மதத்தையும் கண்டனம் பண்ணி ஸ்ரீமன் நாராயணனே வரதேவத்தை, ஸ்ரீமன் நாராயணனை காட்டிலும் வேற தேவதை எதுவுமே கிடையாது, எல்லாம் அவனுக்கு அதீனமா இருக்கிற தேவதைகள் தான் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகமானது சொல்லிக் கொடுக்கிறது. அதனால இந்த ஸ்லோகம் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். சுவாமி தேசிகன் இதே ஸ்லோகத்தை பரதேவதா பரமார்த்தியாதிகாரத்திலும் படிக்க, பரதேவதா பரமார்த்தியாதிகாரத்துல ஸ்ரீமதத்தை இந்த ஸ்லோகத்தை அப்படியே சாதிச்சிருக்கேன், அனுமதம் பண்ணிருக்கேன். அது மாதிரி இங்கதான் முதல்ல பண்ணிருக்கேன், அதுக்கு நம்ம சவாலம் முன்னாடி இருந்துச்சு. தலைமையில் நடந்தது, அதனால அங்கேயே இதை அனுவாதம் பண்றேன். அதனால இந்த ஸ்லோகமானது ரொம்ப முக்கியமானது. நல்ல ஸ்லோகம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்லோகமும் நடத்தான், அதுல சில ஸ்லோகங்கள் அறியன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த ஸ்லோகமும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். ஏன்னாக்க ஸ்ரீமானான சுந்தரமான் பிராட்டியோடு சேர்ந்த நாராயணன் அவனே சர்வ வித்தியைகளுக்கும் உபாசியன் அப்படின்னு சொல்றதுக்கோ இது வந்துடுது. உபாசியன் ஒன்று இல்லை, அவனே சித்தோபாயன், அவனே சாத்தியோபாயன். இதுல அத்தியாய அர்த்தங்களையும் சாதிச்சுங்க, நாலு அத்தியாயங்களுடைய அர்த்தங்களையும் சாதிக்கிறார். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் எவ்வளவோ அர்த்தங்களும் சாய்க்கலாம். அடியனுடைய சக்தி கிடையாது, மற்றபடி எத்தனையோ மகான்கள் எவ்வளவோ அபூர்வ விஷயங்களும் சாய்க்காகும். ஆக இந்த இதுல இந்த இதுல இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு விசேகமாக விசேகமாக இங்க சொல்ற இதுல வந்து பாருங்க, அத்வைத கண்டனம்னா எப்படி, யாதவ பிரகாசால் கண்டனம் எப்படி, சைவ கண்டனம் எப்படி, எல்லாத்தையுமே பார்க்கணும். பூர்வார்த்தத்துல பூர்வபக்ஷம், உத்தரார்த்தத்துல சித்தாந்தம், அந்த மாதிரி பொறையர் சுவாமி ரொம்ப லட்சணமா இருக்கும். சில பேர் சொல்றதெல்லாம் பாஸ்கரர், யாதவ பிரகாசர், சங்கரர் இவா எல்லாரும் என்ன பண்றாலும்
எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே ஆத்மா தான், மற்றபடி ஆத்மாக்களே தானே கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றார். அதனால அதாவது என்ன அர்த்தம், சேதனமும் அசேதனமும் இந்த ஆத்மா என்ன அர்த்தம், பரமாத்மா அர்த்தம், எல்லாமே பரமாத்மா தான் அர்த்தம், பரமாத்மாவோட சேதனம் அசேதனம் எல்லாம் ஐக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து யாதவ பிரகாசர் பாஸ்கரன் இவா ரெண்டு பேரும் சொல்றது. அதுல இது வந்து குமாரதேவி என்ன பண்றாருன்னா இந்த ஆத்மைக்கியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, அதையே சங்கரனையும் அதை சேர்த்து விட்டுறாரு. ஆனால் அழிங்கிறோம் ஆதி ஆதிசத்தம் வந்திருக்கு இந்த சோதத்துல, அதை வச்சுன்னு சங்கரால எடுக்கணும், ஏன்னா சங்கரால ஒரு பொருட்டாக மதிக்கூடாது, சமதேசிகளுக்கு அத்வைத மதத்தை ஒரு பொருட்டாக பார்க்கக்கூடாதான். அதனால அப்படின்னு அவன் சொல்ற குமாரதேவியின் திருவுள்ளம் பாஸ்கரர் யாதவ பிரகாசர் சங்கரர் இவா எல்லாருமே ஆத்மைக்கம் சொல்ற, எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுதான், எல்லா பரமாத்மா ஒண்டிதான் அப்படின்னு சொல்ற. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கக்கா, எல்லா தேவதைகளும் ஒண்ணுதான் ஒண்ணுதான், அவளுக்கு இந்த வேதத்துல சொன்னதெல்லாம் சரியா தெரியாது, வேதத்துல சொன்னதெல்லாம் சரியா தெரியாதுனால அவ என்ன பண்றாங்க, தேவதைகள் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, மும்மூர்த்திகள் அந்த மூணு மூர்த்திகளை காட்டிலும் உத்தீர்ணன் வேறுபட்டவன் அவன்தான் பிரம்மன் பரமாத்மான்றது, இவெல்லாம் ஒண்ணுமே எல்லாம் சமமானதா தான். இந்த வாரையில ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பேரு, அதுல ஒரு புத்தகம் நாங்க பப்ளிஷ் பண்ணோம், என்ன போட்டோம்னாக்க சத்தசங்கிரக ராமாயணம் பேரு, சத்தசங்கிரக ராமாயணம். ராமன்றது யாரு அப்படின்னாக்கா, ராமன்றது விஷ்ணுவும் இல்லை சிவனும் இல்லை பிரம்மாவும் இல்லை இந்திரனும் இல்லை சக்தியும் இல்லை, இவாடெல்லாம் காட்டிலும் மேல இருக்கிற ஒரு பரமாத்மா. அதுல வரும் ராமனுக்கு விசாரமே கிடையாது, ஆனால் ராவண அவதாரணம் ஒண்ணு மகா கோபம் வந்துருச்சான் ராவணனுக்கு, ராமனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். உடனே சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாரும் சாந்தப்படுத்துறார், விசாரமே இல்லாத கோபம் வந்து அவ எழுதிருக்கார் மாதிரி புத்தகம் சத்துவராமாயணம் பேர். ஆனால் கடைசியில ராமனை நினைச்சு நிற்கிறவன்லாம் வைகுண்ட சாயத்துக்கு அழிஞ்சிருவா விஷ்ணு சாயத்துக்கு அழிஞ்சிருவா பல சொல்லியிருக்கு, நம்மெல்லாம் எதிர்க்காதான் போட்டோம். இந்த மாதிரி தேவதைகள்லாம் ஒண்ணு பரமாத்மா தான் எல்லா ஆத்மாக்களும், அந்த மாதிரி மும்மூர்த்திகளுக்கு காற்றிலும் அதிகமானது பரமாத்மான்றது. இதெல்லாம் யாரு வியோமாத்தீதவாதிகளாம், வியோமாத்தீதவாதிகள் ஏற்கனவே காமாத்தீத கணத்துல பார்த்தோம், வியோமாத்தீதவாதிகள் தயராதி கணத்துல கணம் பண்ணிட்டோம். அதனால அவள் என்ன சொல்றாளா, விஷ்ணு இல்லை ருத்ரன் இல்லை பிரம்மா இல்லை, அவள்லாம் காட்டுல மேலானவன் தான் பரமாத்மான்றவன், வியோமாத்தீதம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சில பேர் சொல்றார். இன்னும் சில பேர் என்ன பண்றாலும் வெறும் புராணம் எதுவும் தாமச புராணங்கள் ராஜச புராணங்கள் அதெல்லாம் வாசிக்க வேண்டியது, அதெல்லாம் வாசிச்சோ விசேஷ ஞானமே கிடையாதான். அவன் என்ன பண்ணுவான்னாக்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவன் மூணு பேருமே சுண்ணியமா இருக்கா, ரெண்டு பேரும் சுண்ணியமான அதிகாரம், ஒத்தர் சிருஷ்டி ஒத்தர் ஸ்திதி ஒத்தர் சம்ஹாரம், அவ்வளவுதான், மூணு பேரும் மூணு காயத்தில் இருக்கான், மூணு பேரும் சமமானவா அப்படின்னுட்டு சில பேர் சொல்றாரு. இதெல்லாம் வெறும் புராண வசனங்கள் தான்,
அதை சொல்லி பார்க்கிறார். இன்னும் சில பேர் அவன் மூணு பேருக்கும் ஐக்கியமே சொல்லிட்டாடா, மூணு பேருமே ஒண்ணுதான், மூணு பேருமே ஒண்ணுதான், ஒரே தத்துவம், மூணு அர்த்தம் தத்துவம் அப்படின்னு சில பேர் சொல்லுவார்கள். இந்த மாதிரி எல்லாமே எப்படி இருக்குன்னா அயதாயுதமா இருக்கு. எது உண்மை இல்லையோ அதை உண்மையா வாசிக்கிறாங்களாம், அபத்தமா அந்த மாதிரி எப்படி சொல்றான்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஒன்றும் இல்லாத சொல்றாவா. அதனால இந்த மாதிரி கற்பிக்கிறவாள்லாம் இருக்க தோன்றுவா, அவள் என்ன பண்றானா, இந்த பரமத சேதுமான சம்பந்த பேதை எழுதிதான் பண்றது. பராதிகாரணம் மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாகம் ஏழு அதிகாரம், அதுல நீங்க சொல்ற பரமாத்மா அவனை காட்டிலும் உசந்தம் இருக்கான், அவன் தான் இங்க பரமாத்மா. நாங்க சொல்றது இந்த மாதிரி சில பேர் தான் கற்பிக்கிறாளாம். நீங்க சொல்ற சர்வகாரணன் பிரம்மான் சொல்றீங்க, அதுக்காட்டிலும் மேல ஒருத்தருக்கான், அவன் தான் பரமாத்மா, இவன் தான் சாமான்யம். அந்த மாதிரிலாம் சில பேர் கற்பிக்கிறவா இருக்கா. எத்தனை மதம் பாருங்களோ பரமாத்மாவே எல்லா ஜீவன்களும் அப்படின்னு சொல்றது, தேவதைகள் எல்லாமே ஒண்ணுதான் சொல்றது, திருமூர்த்திகளுக்கு மேல ஒருத்தான் அவன்தான் பிரம்மன் சொல்றது, அதே மாதிரி இந்த பரப்பிரமன் சொல்றீங்க, நம்ம எல்லாம் வேதாந்தி சொல்றோம்னு, அதுக்கு மேல ஒரு தத்துவம் இருக்கு, அதுதான் பரதத்துவம் அப்படின்னு சொல்ல சொல்றா. இதெல்லாம் எப்படி கொடுத்து தெரியுமோ, சொல்லிக்கூட விவேக பற்றி இல்லாம ஸ்ருதிகளுடைய தாத்பரியத்தை அறிஞ்சிக்காம ஸ்ருதிகளுடைய தாத்பரியம் புரிஞ்சிக்கல, சாமரசியம் ஆயிடும். சாமரசியம் என்ன அர்த்தம், ஸ்ருதிகளுடைய சாமரசியம், ஸ்மிருதிகளுடைய சாமரசியம், இதிகாசங்களுடைய சாமரசியம், சமரசமா இருக்கிறது, சமரசம் சமமான ரசம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து அர்த்தம் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது, அதை எதையும் மீறி மீறி சொல்லக்கூடாது, விபரீதமானதான் சொல்லக்கூடாது, வெறும் ஒரு வாக்கியத்தையும் சொல்லக்கூடாது, எல்லா வாக்கியங்களையும் ஒன்னா சேரும்போ. நேற்றையும் நாளுக்குனா பார்த்துமே வாக்கிய பிரமாணம், அனைத்து வாக்கியங்களையும் ஒரே வாக்கியமா மாற்றும்போ, ஒரே வாக்கியமா மாற்றினாக்க அப்போ எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். மாத்தி மாத்தி வாக்கியத்தை பின்ன பின்ன வாக்கியங்களாக, பின்ன பின்னமான வாக்கியங்களாக நீங்க சொன்னீங்கன்னாக்கா, ஒரு வாக்கியத்துக்கு இது அர்த்தம், இன்னொரு வாக்கியத்து அது அர்த்தம் என்னன்னாக்கா, தத்துவங்கள் ஏறிண்டே போயிருக்கும். அதே சமரசமா மாற்றோம், சமமான ரசத்தை தெரிவிக்கிறது, எல்லாம் ஒரே விஷயமா இருக்கு, சுவாமி சாஹிப்பா இருக்கும், ஒரே விஷயமா இருக்கு. அப்படி ஒரே விஷயமா சொன்னாதான் எல்லாம் சரியா அமைக்கும், இல்லாத போனா எல்லா விஷயமும் கொண்டுடும். அதனால சாதுக்களா இருக்கிறதா இந்த மாதிரி சொல்லக்கூடிய தத்துவங்களை விபரீதமான சிந்தனைகளை அங்கீகரிக்கவே மாட்டாதான், ஆதரிக்க மாட்டார். காரணம் நாம எல்லாருமே எப்படிப்பட்டவா, மகாவேதாந்திகள், ஸ்ருதிகள் அத்தனையுமே, ஸ்ருதிகள் அத்தனையுமே ஒரே அர்த்தத்தை சொல்லதான் நாம் சொல்லிருக்கோம், ஒரே அர்த்தத்தை சொல்லதான் நாம் சொல்லிருக்கோம். ஒரே அர்த்தங்களை சொல்ற சமயத்துல அது அத்தனையும் பிரிச்சு 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 நினைச்சு போங்கோ, எல்லாமே விபரீத அர்த்தங்களாகவே வரும். இதை யாருமே ஒத்துக்க மாட்டார். பெருமாள் சொல்ற கீதையில மத்த பரதரம் நான்யது கிஞ்சித சஞ்சயா அப்படின்ற, எனக்காக வசந்தி எதுவுமே கிடையாது அப்படின்னு சாய்க்கிறார். இன்னொரு இடத்துல சொல்ற ஈஸ்வர சர்வபூதானாம் கிருஷ்ணே சேர்த்து நான் இஷ்டதி அப்படிங்கிறார்.
முதல்ல என்ன சொன்ன ஏழாவது அத்தியாயத்துல என்ன காட்டும் யார் யாருன்னா வசந்தவா இல்லை பணமா இல்லை. இப்ப என்ன சொன்ன ஈஸ்வர சர்வபூதான பிரத்யேசு அப்படின்னு கிருஷ்ணர் ஈஸ்வரன் தான் இந்த ஹதயத்துக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொன்னார். அனைத்து போதும் அங்க நேருக்கு நேரம் என்ன காட்டும் வேற யாரும் இல்லைன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிட்டு வேண்டியது. ஈஸ்வர சர்வபூதானதுக்கு அதுக்கு வேற அர்த்தம் ஈஸ்வரன் சிவன் சிவன் தான் எல்லாருடைய ஹதயத்தை கான் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. இது ரெண்டு அர்த்தம் பண்ணிட்டாக்க சரியா வருமா? கடைசியில் பரவாயில்ல சொல்லிட்டு என்னையே சொல்றேன்னு நான் மோஷ நான் உனக்கு மோஷத்தை கொடுத்துடுறேன் நீ சோகப்படாத அப்படின்னுட்டு பெருமாள் சாதிக்கிறார். நம்மளோட சமஸ்தவம் படிக்கப்படி அதனால சில பெருமாள் சாதிச்சு அத்தனையும் ஒன்னா போறோம் ஒன்னா போட்டுக்காக்க நேற்று தான் சொல்லிருக்கேன். நேற்று தான் கீதாபாஷம் பத்தாம் சேர்த்துருக்கு அப்படி இருந்துச்சிருக்கேன். வந்து அந்த மத்த சர்வம் பிரவர்த்தது அகம் கிருஷ்ணஸ்ய பிரதாக மத்த சர்வம் பிரவர்த்தது அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் உற்பத்தி ஸ்தானம் நானே எங்கிட்ட இருந்தா எல்லாமே நியமிக்கப்பட்டு பிரவர்த்திக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அனுப்பிரவேசம் நியமனம் எல்லாம் என்ன வந்தானே அதை மாரி சொல்ல முடியுமா? அப்படி பிரமாணம் சொல்லுங்க. அதனால எந்த வாக்கியமும் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒன்னா கோச்சு பாருங்கோ சமரசமா பாருங்கோ எல்லாத்தையும் ஒன்னா அன்னைங்கோ அதான் சமரசத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு தனித்தனியா பார்க்காதீங்கோ சமரசிக்கிறாங்க. அதாவது என்ன சோதரக்கார திருவுள்ளமே அதான் நாதமணிகள் திருவுள்ள அதுதான் எந்திரமான திருவுள்ள அதுதான் ஆளவந்தார் திருவள்ள அதுதான் சிவப்பு ஜாத்திய எல்லா ஆச்சாரங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உபரிடத்தான் இருக்கே எல்லா உபரிடத்தையும் ஒன்னா சேர்ந்தோம். நம்ம ஈஸ்வர திருக்கிற இடத்துல பார்த்துருக்கோம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் அஞ்சா அத்தியாயம் கதிசாமான் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா சுதிகளும் ஒரே கதியில போறது ஒரே நட என்ன சொல்றது சர்வேஸ்வரனான சிவன் நாராயணனே சர்வ காரணம் அவனே உபாதானம் அவனே நிமித்தம் அவனே மோட்ச காரணம் அவனே அனைவருக்கும் அந்தரியான் அவனே அனைவருக்கும் சரியில் அப்படின்னு சொல்லி போறது எல்லா கதிசாமான்ய எல்லா சுதிகளும் எல்லா புராணங்களும் எல்லா சூத்திரங்களும் எல்லா ஸ்மிருதிகளும் எல்லாமே நமக்கு அனுகுணமா மாறிவிடுது. சுவாமி சாய்க்கிறார் சூத்திரக்காரர் கதிசாமான்யார் அடிக்கடி பிற்காலத்துல வந்து வியாக்கியாக்காரன் தான் எழுதுவார் அந்த சூத்திரத்தை கொண்டு பார்க்கணும் பார்த்தோங்க எல்லாம் நமக்கு அனுப்புல அப்படின்னு கிடக்கு. அதனால எல்லா உபனிஷத்துக்களும் ஏககந்தமா சொல்றது ஒரே ஏகோபித்த குரல்ல சொல்றது பொண்ணு இப்படி மாத்தியும் அப்படி மாத்திர ஏகோபித்த குரல்ல சொல்றது பெரிய வாய்ப்புறை சிவன் நாராயணே பரதேவதை அப்படிங்கிறது. அது மட்டுமா மனு யாஜ்யவல்க்யர் வியாசர் பராசரர் இப்படி எத்தனை ஸ்மிருதிகள் இருக்கு எத்தனை ரிஷிகள் எவ்வளவு ஸ்மிருதிகள் தாக்கள் அவன் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி சொல்றாங்க. ஸ்மர்த்தியர்களுக்கு இரண்டாவது தியாயம் முதல் மாதம் முதல் அத்தியாயம் அதுல வச்சு எல்லா ஸ்மிருதிகளும் எந்திரமானியே சர்வ காரணமாக சொன்னது அப்படின்னு கருத்த பாஷக்கார அத்தனை ஸ்மிருதிகளையும் மனு ராஜ்யர் ஆபஸ்தம்ப அவாரி யாச எல்லாருடைய எல்லாருடைய வாக்கியங்களும் உதாரிக்கிறார் பெருமானார். என்ன அனைத்து ஸ்மிருதிகளும் ஒரே கதியில போகுது. அது மட்டுமா சூத்திரக்காரர் திருவுள்ளத்தை பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல யாவது
ஒரு இடத்துலயாவது மாத்தி சொல்லி செய்யறார். ஒரே வாய்ப்பு. ஏற்கனவே இந்த ரெண்டு அதிகாரங்களையும் பார்த்தோம். இந்த சாஸ்திரத்துல நிர்குணமான பிரம்மத்தை பற்றி எங்கேயாவது சொல்லிக்கிறார். இங்கேயுமே சொன்னீங்க நிர்குணமான பிரம்மத்தை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல நிர்குண பிரம்மமோ நிர்குண உபாசனமோ அதனுடைய பலனோ எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சொல்லவே நிறுத்திட்டாரு. சொல்லாத விஷயத்தில் இருக்க கற்பிக்கிற சொல்லாத விஷயத்தை கற்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால ஆகவே சூத்திரகாரர் சொன்னதோ பாகவதர் சொன்னதோ மனு முதலான ஸ்மிருதிகாரர் சொன்னதோ ஸ்ருதிகள் சொன்னதோ எல்லாமே எப்படி ஒரே முகமாக சொன்னது என்ன சொல்றது அப்படின்னு ஸ்ரீமான் நாராயணன் ஸ்ரீமான நாராயணன் நேர்மையின் கிராட்டியை விட்டுட்டு அந்த விலகவே மாட்டேன். கிராட்டியை காட்டில் வசந்த யார் இருக்கா? அவளை காட்டில் வசந்தோட திருமாவளவு கிடையாது. திருமாவளவு கிடையாது. நேர்மையும் தாய்க்கிறார். ஸ்ரீமத் ரகசத்திரைய சாரத்துல பத்துத்திரைய சிந்தனாதியா தாய்க்கிறார். நேர்மையோ கவிதார்த்திக சிம்மம் அப்படிப்பட்ட தார்த்திக சிம்மம் தன்னுடைய தர்க்கத்தை அத்மீதி அடிக்கிறதுலையோ அல்லது மாத்திரிகள் நாஸ்திகள் நையாயிகள் என நையாயிகள் தான் தர்க்க சாஸ்திரத்தை கொண்டு விசாரணை பண்றா. வைத்தியர்கள்லாம் அவர்கிட்டலாம் தர்க்க பற்றியை கவனிக்கலாமே. அவனை கவனிக்கல. பிராட்சி விஷயத்தில் கவனிக்கிறார். தர்க்க பாண்டித்தாலே உதயம் பாதிக்கலாயக்கு தெரிவிக்கிறேன். நாம் பிரமாணத்தனங்களாய் கூறுகிறேன். என் தர்க்க பாண்டித்தத்தை கொண்டு பிராட்சி தான் வச்சு திருமணம் ஒண்ணுமே இல்லை சாதிச்சுக்குவேன். என் தர்க்க பாண்டித்தமே போதும். ஆனால் நான் ஏன் தர்க்கத்துக்கு போட தெரியுமோ? எனக்கு பிரமாணமே போதுமே. சொல்லி சொல்றது ஸ்மதி சொல்றது எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிட்டார். அதனால சிவான நாராயணன் எங்களுக்கு உபாதேயம். வெறும் நாராயணன் வேண்டவே வேண்டாம். வெறும் நாராயணன் வேண்டவே வேண்டாம். ஒரு விஷயம் யாரும் அஞ்சு ஆரம்பிக்க மாட்டேங்குன்னு லோகத்தில் சொல்றோம். ஒரு புருஷன் பர்த்தா கணக்க பொருட்காக்கா ஸ்திரீகளுக்கு அது போச்சு இது போச்சுன்னு சொல்றார். ஆனா ஒரு பர்த்தாவுக்கு ஒரு பாரிய போயிட்டாங்கன்னாக்கா ஜீவனமே போயிடுறது. ஜீவனமே போயிடுறது. ஒரு நாலு நாள் கிருஷ்ணி கணக்கு ஆத்திர இல்லைன்னு வச்சுக்கோம். குழந்தைகள் புருஷா இருக்கிறவா வயதானவா குழந்தைகள் எவ்வளோ அல்லாடுறா பிரத்யட்சமா அனுபவிச்சு நாலு நாள் அவரு போயிட்டு வந்தாங்க. அல்லது அந்த மாதிரி அனுபவத்தி காலங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கச்ச அவங்க கணக்க சொன்னதையே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு பர்த்தாவால அவ்வளோ அது இருக்கும். அவ்வளோ கஷ்டம் ஒரு பர்த்தா இருக்கு. அதனால ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரதே யாருன்னாக்கா கிரகணி தான். நிறைய படிச்சிருக்கேன். ஸ்ரீயே ஸ்ரீயே ஒரு ஸ்ரீ அவளே சீதனம். தனியா என்னத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்பான். அவளே அவள் வந்தாலும் ஐஸ்வர்யமே. அதனால அது நமக்கு ஒன்றும் இல்லை. எம்பெருமானுக்கே படித்தான். பிராட்டி சேர்ந்தாதான் அவனுக்கு ஏற்றவே அதிகம். காஞ்சத்தில் வந்து சேவிக்கும் தேவப்பெருமாள் அந்த ரத்த பொறுப்போட நடக்கும். வெள்ளிக்கிழமை ஏகாதசி வந்து துணிச்சுக்கோங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை அமாவாசை வெள்ளிக்கிழமை மாசப்படுத்து வெள்ளிக்கிழமை சிரமணம் ஏகாதசி பௌர்ணமி அஸ்தம் வெள்ளிக்கிழமை வந்துருக்குன்னா போகிறோம். பெருமாள் அறிவோ போவோம் பொறுப்போட இருக்கும் நேரத்தோடு கொள்கை. அதுக்கப்புறம் உத்தரவாசலுக்கு வந்து அங்கே வந்து நின்றுருப்ப அவன் நின்ற உடனே அப்பதான் அங்க போய் கூப்பிடுவான். அதுக்கப்புறம் திராட்சை வந்து நடந்து தருவார். அதுவரையும் காத்துட்டு இருக்கணும். அதுவரையும் காத்துட்டு இருக்கணும். அது பரியந்தம் பெருமாளை பார்க்கச்ச அயோபாவான்னு பேசுற மாதிரி அனுபவம் நான் ஜெம்மா சொல்றேன்.
நீங்க ஒரு சேவைக்கு போறது தெரியும். அதுக்கப்புறம் அந்த திருவாக்கு சேர்ந்துருவார். சேர்ந்துச்ச உடனே பெருமாள் கிட்ட ஒரு காம்பீரியம், ஒரு சிரிப்பும், ஒரு அழகும், அட்டழகும் இருக்கும். அவன் வந்த உடனே அந்த இடத்துல தோட்டத்துக்கு அழுகணும். செங்கலையா என்ன பண்ணுவோம் இருந்தாக்கா செங்கலையா உலகையார் எல்லாம் பிரதமர் சேவிச்சுட்டு இருப்பார். பெருமாளோட திராடி சேர்ந்து அழகோ சாஷ்டாங்கமா சேவிப்பாங்களா, சாஷ்டாங்கமா சேவிப்பா. என்ன அவன் உபயமா பார்க்கிறா, நம்ம உபாயமாக உபயமாக பார்க்கணும். அதனால சாஷ்டாங்கமா சேவிச்சுக்கோ அதன் பிறகு சொல்லுவான். அற்புதமா இருக்கும். அதை சேர்ந்த உடனேதான் பெருமாளுக்கு அழகே தெரிய சிரிப்பு. அதனால திராட்டியோட சேர்ந்திருக்கிற எந்திரமானுக்கு தான் ஏற்றம். ஏன்னா திருமகளால் தனி கேள்வன் அப்படிங்கிற மாறுகிறார். அதனால அவனே நமக்கு உபாதேயம். அவனை காட்டிலும் வசதி யாருமே கிடையாது. ஆகவே இதெல்லாம் என்னன்னாக்கா எல்லா சுமதிகளும் ஒரே மாதிரியாக சொல்றது, எல்லா ஸ்மிருதிகளும் ஒரே மாதிரி பண்றது. இதெல்லாம் ஸ்ரீஸ்தலையா லட்சுமி சுத்தியம் அப்படின்னா வாக்கியம். இந்த பாஷ்யம் இருக்கே ஸ்ரீபாஷ்யத்தை பத்தி சிவபிரகாசியாக கோபம் பண்றேன். பிரபத்தியே பிரணவாக்காரம் பாஷ்யம் ரங்கமிதா பரம் பரஸ்ய பிரம்மணோ இதுன்னு சொல்லியிருக்கேன். பரஸ்ய பிரம்மணோ கேஷத்துவம் சுரமேஸ்வரே அப்படின்னு. அதாவது என்ன சொல்லும், இங்க வந்து ஸ்ரீஸ்தலையா லட்சுமி சுத்தியம்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சிருந்து பணவாகாரமா பாஷ்யம் இருக்கான். ஏன் அகில பவன ஜென்மன்னு ஆரம்பிச்சுட்டார், ஆன்னு ஆரம்பிச்சுட்டார், நடுவுல அனுமான் காரியானம், அதுல உத்தம் ஆரம்பிச்சு கருதியில முடிக்கச்ச வாசுதேவ சூத்ராத்யாசா சாஸ்திரபரிதமாத்தியம் யோதயதி சர்வம் சமஞ்சசம் இம்னு முடிக்கிறார். அகார உகாரோ மகாரி, அகார உகாரோ மகாரிக்கார். அதனால அகாரத்தை ஆரம்பிச்சு உகாரத்துல மத்தியத்துல இது பண்ணி சேர்த்து விட்டு கடைசியில மகாரத்துல முடிச்சார் பாஷ்யக்காரர். அதனால இது பிரணவாகாரமா இருக்கான், பிரணவாகாரமா இருக்கு இந்த பாஷ்யமே. அதனால என்ன எடுத்தோம், பெருமாள் முதல்ல சமஞ்சசன் மகாரன் ஜீவன் நடுவுல பிராட்டி ரெண்டு பேருக்கும் பாலமா இருக்கா, புருஷகாரமா இருக்கா, உபாயமா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அமைச்சு வச்சு வைக்கிறா. அது பாஷ்யக்கார கலக்காக அமைக்கிற படம் பெற்று அக்ரதே ராமஹா சீதாமத்தியே சுமத்தியமா லக்ஷ்மணஸ்ய தனுஷ்பாணி பெற்றதோ அனுவிதாமஹா ஹா அப்படின்ற ஆனா ஆச்சரியம் வால்மீகிக்கு அவ்வளோ ஆச்சரியமா கொடுத்தான். மூணு பேரும் போயிட்டு இருக்கா, திருமணம் முதல்ல இழந்து விடுறா ராமன், பின்னாடி திராட்சி இழந்து விடுறா, அதன் பிறகு சோமித்திரி லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் இழந்து விடுறேன் பெருமாள். மூணு பேரும் என்ன போறா, என்ன ஆச்சரியம். ஸ்ரீராமன் பிரணவர்த்தத்தை ஓங்கார அர்த்தத்தை எவ்வளவுகே காமிக்கிறான், இவ்வளவுகே காமிக்கிறான் ஹா அப்படிங்கிற ஹான்னா ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷம் தான் ஆச்சரியமா இருந்தா இருக்கு. வால்மீகி பகவான் தன்னுடைய தன்னையும் தன் தேவிகளையும் தன்னுடைய சேகத்தை சேகனான ஜீவனையும் எல்லாரையும் கலந்து கொள்கிறான். இதுதான் பிரணவத்தினுடைய அர்த்தம், இதுதான் எந்திரமான சாய்க்கிறார். சுவர்பிரகாசியாச்சும் அதை சாத்திக்காரு. அதனால அவ்வளவு வசந்தது பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறது என்றது. பிராட்டி இல்லாமல் எந்திரமான் அவனால் இருக்க முடியாதான், அவனால இருக்க முடியாதான். நிச்சய வேஷாதிகன் மாதா விஷ்ணுஸ்ரீ மகதாயி நித்யா விஷ்ணு பிரியவே மாட்டான் ஆகோ. அதனால இவோ இல்லாமல் அவனால் இருக்க முடியாது, அவன் இல்லாமல் இவனால் இருக்க முடியாது. அதனால ஸ்ரீமானான எம்பெருமானே அனைத்து ஸ்ருதிகளிலும் சொல்லப்படுகிறான். இது வந்து உத்தரநாராயணத்தில் இருக்கு ஸ்ரீஸ்தலைய லட்சுமி சுத்தியம். அந்த நாராயணன் தான்
இந்த நாராயணவாதத்தில் சொல்லப்படுறான். அதே மாதிரி இவனே நமக்கு சேஷியா இருக்கான், இவனே நமக்கு சேஷி. சரீராத்ம பாவம் இருக்கு, சரீராத்ம பாவம், சேதவேரி பாவம். சரீராத்ம பாவம்லாம் இருக்கிறதுனால சர்வ காரணத்துவம், சர்வ காரணத்துவம் என்பது எம்பருமானே சர்வசேஷி, எம்பருமானே சர்வசேஷி. அதனால அவனே இந்த சர்வ காரணமா சொல்லப்படுறான். ஏன்னா சரீராத்மாவும் சரீராத்மாவும் வச்சுட்டுதான் காரிகாரணமாக சொல்றோம். அதனால அவனே சேஷி, அவனே சரீரி, அவனே ஆத்மா. அவன் நம்ம அத்தனை பேரையும் சரீரமாக உடையவன். அதனால சொல்ற காரணம் அனைத்து சுடிகளும் ஒன்னா சேர்ந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. என்னென்ன ஸ்ரீமானான நாராயணனே நமக்கு மனதேனத்தை அவனே சர்வத்தையோ பார்த்தன் அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்கிறது. அதனால அவனை நம்ம எப்பொழுதும் உபாசிக்கணும். அது மட்டுமா, அவன் நமக்கு சித்தோபாயமா சொல்லியிருக்கான். சித்தோபாயமா என்ன அர்த்தம்? மோட்சத்தை கொடுக்கிறவன் அவனே. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சிவபிரசத்தில் இருக்கிற சில விஷயங்கள் பார்த்திருக்கேன். இப்போ ஒருத்தன் கர்மயோகம் பண்றான், ஞான யோகம் பண்றான், பக்தி யோகம் பண்றான். பக்தி இருக்கிறவன் மூணு யோகத்தையும் பண்றான், சக்தி அற்றவன் ஞான யோகத்தின் நேரம் போவான், இல்லை கர்மயோகத்திலே போட்டிருப்பான், சக்தி யோகத்தின் நேரம் போகலாம். ஆனால் எந்த எதை அவனால் பண்ண முடியலையோ அந்த இடத்துல எம்பெருமான் அந்த பக்தன் பேரில் இருக்கிற கிருபையினால அவன் வந்து அதில் உகாந்து போவான். அந்த ஸ்தானத்தில் உட்காந்துட்டாலும் என்னாச்சு, இவன் பண்ணாவிட்டாலும் பண்ணுறதா ஆகிடுறான். அப்படி ஒரு கிருபை பகவானுக்கு, பக்தனை கண்டா அவ்வளவு பிடிக்கும் பகவானுக்கு. அதனால என்ன பண்றாங்க, நம்மளை பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான், பரிபூர்ணமா அனுகிரகிக்கிறான். அதனால அவன் சித்தோபாயமா இருக்கான். எந்த உபாயத்தை நம்மளால அனுஷ்டிக்க முடியலையோ அந்த உபாயத்தை அவன் போய் உட்காந்துக்கிறான். அவன் அந்த ஸ்தானத்தை பூர்த்தி பண்றான். அதனால நமக்கு உபாயமானது சித்திச்சிடும். ஆகவே இது மூணாம் அத்தியாயத்தோட மூணாம் உபாயத்தியம் சோதனாத்தியாயம். அது மாதிரி இவனே முக்தி செய்த திராட்சியோட சேர்ந்து எந்தனமானே சாதனம், திராட்சியோட சேர்ந்து எந்தனமானே உபயோகம், உபாயம் உபயோகம் எல்லாம் அவனே அப்படின்னு இருக்கிறதுனால அவனை தவிர்த்து வசந்தவன் இந்த பிரபஞ்சத்தை யாருமே கிடையாது. அவனோட கூடின அவன், திராட்சியோட கூடின பெருமாள், அந்த எந்திரமானது தான் ஏற்ற அதிகம். அவளோட சேர்ந்து இருந்தாதான் நல்லா புராணம் தெரியும். உதயவர் வந்த உடனே உடனே இவ பழைய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சா, ருப்பணி விசிறா, ருப்பணித்தில் இருக்கு விசிறி இருக்கா, அவருடைய பக்தா இருக்கு, உதயவர் பேர்லையும் பண்ணுது. ஆனால் ருப்பணி என்ன பண்ணா, என் பால்ய எவ்வளவோ பேசிப்பா, நமக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்ப பார்க்கிறார். அந்த சமயத்துல பெருமாள் சொன்னேன்னா, எங்கேயும் போகாதடி, என்ன பார்த்து வரலையா, நம்ம தாண்டி பார்க்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, பெருமாளுக்கு என்ன வித்தியாசம், ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்கணும், அவருக்கு கஷ்டத்துல அனுப்பிச்சிருக்காரு, அதுக்குதான் அனுப்பிச்சிருக்கா உதயவருடைய வேலைகள். மகா சாத்விகி, மகா பிராஜ்ஞை, அவ்வளோ சாமானிய விட்டவன் இல்லை, மகா புதுஷி. அவ வந்து சொல்லி அனுப்புறா, என்ன சொல்லி அனுப்புறா, இந்த மாதிரி போய் வந்து பாலியஸ்னேகராட்சியை பார்த்து பார்ப்போம். என்னத்தை பார்த்து சொன்னா, முக்தைஸ்வரத்தை வாங்கி வாங்குன்றார். அற்பமான விஷயத்தை அவ்வளோ ஆசை பண்ணலையா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இவர் போயிட்டு வந்துட்டார், போயிட்டு வந்துட்ட உடனே சுசேகருடைய தேவிகள் சர்வாதன கூடுதலாக இருக்கா, அது பெரியவங்க ஒண்ணு இல்லை, கட்டி பிடிச்சி விட்டாளாம் தப்பிச்சாவை ஆளுங்கிறம். அதை பார்த்த உடனே எல்லாரும் பழைய சிக்கிறாளாம், பணம் திருச்சம் கட்டி பிடிச்சிட்டாச்சு. ஏன், பணம் இல்லாத, பணம் இல்லாத காலத்துலையும் 27 நட்சத்திரத்துக்கும் 27 குழந்தைகள், அப்படிப்பட்ட
அப்ப கட்டி கொடுத்தீங்களா? அது இல்லையா? பெருமாள் கட்டி கொடுத்துட்டார். பரதத்தான் பெருமாளுடைய ஸ்பர்ஷம் அவளுக்கு வந்துருச்சு. அவருக்கு அந்த ஸ்பர்ஷத்தை நேரடியாக தான் அடைய முடியாது. அதனால தன்னுடைய பிரஸ்தாவுக்கு செஞ்சாதான் கண்ண ஜனமா ஆனந்த பழப்பமா நீ பகவானையே கட்டி கொடுத்துடைய பரதத்தத்தை உனக்கு சேர்ப்பட்ட பணத்தில் கிடைச்சது. அந்த பர்த்தாவுடைய ஸ்பர்ஷம் எனக்கு வந்தது தக்க அந்த பரதத்துவத்தினுடைய ஸ்பர்ஷம் எனக்கு வந்த மாதிரி இது என்ன சொல்லிருப்பேன். அந்த மாதிரி அவ பிராஜினி அவ்வளவு ருசி அது. அதனால இது சொல்லுவேன், கிராட்டியை தான் பட்டம் இருக்கா? கிராட்டி எப்படி பட்டவோ பகவானோட சேம் என்று மோட்சத்தை கொடுப்பவோ முக்தி வித்யா பிரதாயினி அப்படின்னு தேவியின் உதாரிக்கிறார். அதனால அவனே உபாயம், அவளே உபேயம். ஆகவே பாதனாத்தியாயம் பலாத்தியாயம் எல்லாம் இங்கு சொல்லப்படுகிறது. என்ன அழகான விஷயம் அது. அதனால இந்த சுபிசித்தமான விஷயங்களையே எல்லாமே சொல்றது. அதனால நாலு அத்தியாயங்கள் அர்த்தமும் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இவைகள் அத்தனையும் அனுபவிச்சு அனுபவிச்சு வாசிக்கணும். இந்த ஸ்லோகத்தடைய அனுபவிச்சு அனுபவிச்சு பார்த்திருக்கேன். சர்வேதா பரமாத்தியாரம் என்ன யாரும் ரசிக்கிறது இல்லை, யாருக்கும் தெரியறது இல்லை. யாரும் எப்பயாவது ராசினியும் கருணாவராஜன் போகணும். சில இடங்களை சொன்னது சொன்னதில்லை. ஆனால் இந்த ஸ்லோகம் இந்த மாதிரி பராயத்தாளிகளுக்கு ஒரு ஸ்லோகம் குறைந்த ஸ்லோகம் இந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கேன். அப்புறம் நாலாயிரத்தி சில ஸ்லோகங்கள் அதெல்லாம் மொத்தம் மறக்கக்கூடாதுன்னு அறிவித்து சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். இதை அனுபவிச்ச அனுபவித்து சரிக்கணும். அது என் சொன்னது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். வேற இடத்துல இதை பற்றி சொல்லச்சே ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்கேன். ஒன்றரை மணி நேரத்துக்கு அவ்வளவு அபூர்வமான விஷயங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் கிருஷ்ண சமதிகதா சுயதைக்கியம் பிரயாணம் அந்நத்திர ஐஸ்வர்யம் இத்தியாதி அனைத்தும் பணித்து ஆத்ரியந்தே நசந்தம் த்ரயந்தை ஏககண்டை சதனகுண மனு யாச முக்கியோக்தி பிச்ச ஸ்ரீமான் நாராயணோன பதி அகிலதனு முக்கிதோ முக்தபோத்ய. இந்த ஸ்லோகத்தை புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு தேவபெருமானுடைய மூலவர் மூலஸ்தானத்தில் தேவியன் வந்தவருடைய மங்களா சூப்பர் தேவியன் வந்துவிடுற மங்களாசாதனத்தப்போ இந்த ஸ்லோகத்தான் வந்து நடத்துகிறேன். ஏங்க பரதேவதா பரமாத்தியம், ஏன்னா ஆமைய பரம்பத்தம் சாத்தியவர் இந்த பெருமாள். இவருக்கு திருக்கத்தின் பிள்ளைகளுக்கு அனுகிரகித்தவர் இந்த பெருமாள். ஆமைய பரம்பத்தம் அதுக்கு பெரியவாள்லாம் சொல்லிருக்கார். புறப்பாட்டு சுவாமி இன்னும் பெரிய பெரிய மகான்கள் தான். அவர் என்ன சொல்றது, தேவபெருமான் சொல்ல வேணாம், நின்று காமித்தாலே போகணும். ஆனையோ பறந்து நின்று நிற்கிறாரு, அவன் நிற்கிற காம்பீரத்தை பார்த்தாலே போகணும். இந்த தேவபெருமான் சொன்னது திறந்து கிட்டத்தட்ட 22 நாள் ஆகுது. இந்த 22 நாள்ல கிட்டத்தட்ட 16 பேனா பேசிட்டு வந்தேன். கருவூர நாலு நாளும் இதனால தான் தெரிவிக்கிறார். நிஜமா இந்த திருமாவளை பார்த்து அதுதான் சொல்லலாம், உன்னுடைய மகாத்மத்தை நான் கேட்டு இருந்திருக்கேன், எனக்கு இன்னும் திருப்தியே உண்டாகலை.
நீ எவ்வளவு சொன்னாலும் இந்த திருப்தி உண்டாக இருக்கு அப்படிங்கிற அர்ஜுனன் பகவான் கேட்டேன். அந்த மாதிரியாக இருக்கு பகவானுடைய மாதம் பெருமான் அப்படி கம்பீரமா நிற்கிறார். அவ்வளவு கம்பீரம் திருமணம் ஆண்டவன் கருத்தேன் எங்க அமுதனுக்கு தேவத்திரமான மாதிரி நிக்க தெரியவில்லையே அப்படின்னு தான். இது பரபத்தம் அமுதனா குழந்தை குழந்தை எப்படி வரும் மழையோட தான் பேசுவோம். அது நடந்தவர்கள்லாம் குழந்தை நடந்தவர்கள் தான் நடக்கும். அது ஒரு அழகு இது ஒரு அழகு அதையும் நடிக்கணும் இதையும் நடிக்கணும். அதனால அப்படிப்பட்ட பரபத்தம் சொன்னது அந்த ஸ்லோகம் இது. அதனால பாடி கேட்போம் ஆத்மையம் ஆத்மா தான் பரமாத்மான்னு பரமாத்மா தான் எல்லாமே அப்படின்னு பாஸ்கர சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே பரமாத்மா தான் அப்படின்னு யாதோ பிரகாசன் சொல்ற பாஸ்கர் சொல்ற சுவாமி தேவியினுடைய விருப்பமானதோ சங்கரானதான் சொல்ற அப்படின்றார். அதனால தேவதை தேவதைகள் எல்லாருக்கும் இல்லையோ அவன் அத்தனை பேருமே எந்தர்மானோட கூட ஐக்கியமா இருக்கா அல்லது தேவதைகளே ஒருத்தர் ஐக்கியம்தான் ஒரே தேவத்தை தான் அது பரமாத்மா தான். அந்த பரமாத்மா தான் பல தேவதைகளாக உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சமதி கட்டா முன்னோர்த்திகள் அந்த முன்னோர்த்திகளை காட்டிடும் அதிகமாக இருக்கான் அவன்தான் அவன்தான் இந்த எந்திரமான் அதாவது பரமாத்மா அப்படின்னு இன்னும் சொல்றாரு. திரிக சமதிகத்தா அதுக்கும் அது மட்டுமா சுல்லியத்தா திருமூர்த்திகள் மூணு பேருமே ஒரே மாதிரிதான் சுல்லியமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திறக்கும் சொல்றார். மேல இன்னும் சில பேர் பிரயாணம் ஐக்கியம்னு சொல்லிட்டார் ஒரே ஆத்மா மூணு மூர்த்தியா வருது மூணு மூர்த்தியா வருதுன்னு சில பேர் சொல்றார். அப்புறம் அந்நத்திர ஐஸ்வர்யம் அதாவது பொதுவா நீங்க சொல்ற குடும்பத்தை ஒத்துக்கிறோம் அதை காட்டிலும் வேறுபட்டது ஒண்ணு இருக்கு அதுதான் உண்மையிலேயே ஆத்மா பரமாத்மான்றது அப்படின்னு சில பேர் சொல்றார். சில பேர் அது மாதிரி சொல்றார். இதெல்லாம் இத்தியாதி இந்த ஆதி சப்தத்தினால இந்த சங்கராச்சார் இந்த மாதிரிலாம் இருக்காரு அவா இல்லாமா அவா சொல்றதெல்லாம் அதை அசோப்பிட்டார். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமோ அனிபுண பண்ணி நைபுண்யம் இல்லை சொன்னா விவேக புத்தியோட அவன் சொல்லல விவேக புத்திய நாம அவன் சொல்றார். அதனால இங்க இந்த மாதிரி விஷயங்கள சந்தக ஆத்திரிய பணித்தின சொற்கள் அவ சொன்ன வாதங்கள் சப்தங்கள் அவ சொன்ன யுத்தி அதெல்லாம் என்ன சந்தக ஆத்திரியம் தாலுக்கள்லாம் ஆதரிக்க மாட்டாள் தாலுக்கள்லாம் ஆதரிக்க மாட்டார் ஏன் தெரியுமோ திரையம் தைகி ஏகன் தைகி திரையம் தங்கள் திரையினாக்க வேதங்கள் அதனுடைய அம்சம் முடிவு உபனிஷத் அந்த உபனிடங்கிறனால ஏகன் தைகி ஒரே குரல் சொல்றது ஒரே குரல்ல ஒரே குரல் சொல்றது வேணாம். அதனால கதனை குண மனு வியாச முக்கியோத்தி இருக்கு இவ திரையன் தைகின் சொன்னதுனால என்னாச்சு தேவகன் தைகின் சொன்னதுனால ஸ்ருதிகளுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமே இல்லை. அதனால நீங்க எல்லாம் உங்க மதத்தை சொல்லவே முடியாது விபரீதமா சொல்ல முடியாது திரையன் தை ஏகன் தை இதுதான் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அர்த்தம். அது மட்டுமா மனு வியாச முக்கியோத்தி குண மனு வியாச அந்த சுதிகள்லாம் ஏகண்டமா ஒரே குரலோடு சொல்றது
அது அததான் மனு வியாசர் புராணங்கள் எல்லா மகர்ஷிகளும் அதையே சொல்றார். சத்தியம் 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 புதமுச்சதே வேதாஸ்தாஸ்திரம் பரநாஸ்தம் சதயம் கேசவாஸ்திரம். கேசவனை காட்டலாம் தெய்வமே இல்லை, வேதத்தை காட்டிலும் சாஸ்திரமே கிடையாது. தேசியன் வரதராஜ பஞ்சாஸ்திரமான எத்தனையோ கிரந்தங்களில் தாய்க்கிறார். மத்திய எதிரின் சிவையோ சிதாமதாரோ தீபஸ்தமதையா சதிதன்ம சித்திரம் மாயாவசேன மகராதி ஷரீரினம் துவாம் தானேவ பசியதி கரீசயதே நலோக. அவன் ரெண்டு பேர் மத்தியில் விஷ்ணுன்னு சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறார் திருமூர்த்தி மத்தி திருமூர்த்தி கவி. அதை விஷ்ணுன்றதுனால அவளுக்கு சமமாக பண்ண சொல்கிறார். அதனால நீ சமமாக எழுதுனா அவளுக்கு புத்தி இல்லை, அது தப்பு. என்ன நீ வந்து ஆச்சரியகரமாக அழகா மத்திய அவதாரம் எடுத்து குடும்ப அவதாரம் அழகா அவதாரம், அதனால நீ மத்தியனாலும் மாறுவேன்னா அதுக்கு சரியா ஒன்று இருக்கு. மத்தியம் மத்திய ரூபமான தீவங்களை அழைக்கிறாங்க, பூர்ம ரூபமான தீவங்களை அழைக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை உத்தேசித்து அந்த மாதிரி அவதாரம் எடுத்தேன். ஆனா இந்த லோகத்துக்கு புரியல, புரியாததுனால தானே பசிக்கு வெறும் மீன் மீன் தான் இது, கூர்மம் தான் இது, இதை வந்து வராகம் தான் இது அப்படின்னு தான் பார்க்கிறார். ஆனா மீன் தான் எந்த சத்தத்தை சொன்னாலும் மீன் தான். அஞ்சாறு சோகத்தில் சரிக்கிற சுவாமி சிவனோ ருத்ரனோ அவர் யாருமே கிடையாது, அவர் யாருமே கிடையாது. சகதேவியும் பரவேதா பரமாத்தியாக இருக்கிற எந்த மனுஷனையும் சொல்ற கைதி பிரம்மனான பிரம்மனோ நானே ஈசோகம் சர்வதேசினான் ஆவான் தவான் கே சம்பூதோ தஸ்மாச்சேதவனான. இவரே கா அப்படின்னாக்க பிரம்மாவுக்கு பேரு, கானாக்க பிரம்மாவுக்கு பேரு, ஈசன்னாக்க எனக்கு பேரு. நாங்க ரெண்டு பேருமே உன்னுடைய திருமண நிலைன்னு கொண்டாங்க, அதனால உனக்கு கேசவன் பேரு. அந்த மாதிரி அதோகம் அப்படிக்கிறவங்கலாம் எல்லா ஆத்மாக்களுமே எந்தனமானுக்கு தாசாலா இருக்கா, எந்தனமானுக்கு தாசாலா இருக்கா. அதனால நானும் உனக்கு தாசன் தானே, நானும் உனக்கு தாசனா இருக்கேன். ஆகவே நீ நான் உன சேர்க்கிறேன். லோகத்தில் இருக்கிற ஆத்மாக்கள்லாம் எல்லாம் பகவானே, அந்த பகவானுக்கு இது சரீரமா இருக்கு, சேகமா இருக்கு, தாசமா இருக்கு, தாசனா இருக்கு. அவனும் நானும் தாசன், அதனால நான் சேவிக்கிறேன்ற சிவன். அதுக்கு சுவாமி இங்க சாய்க்கிறார் சர்வஜ்ஞானவர்தான் தானிய சொன்னான் அப்படிங்கிறார். சர்வஜன் சொல்ற பிரம்மாதான் சர்வஜன், ருத்ரன் எப்படி சர்வஜன்னாக்கா தன்னுடைய சேகத்துவத்தையும் தாசத்துவத்தையும் தெரிஞ்சிருந்தாங்கிறேன், அதனால அவன் சர்வஜன் ஆகிட்டான். ஆகவே இந்த ருத்ரா போறோம் மனு ஜாச முக்கியத்து இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருமே என்ன சொல்றேன்னாக்கா எந்திரமானே சர்வ காரணம். அதனால அனைத்து ஸ்மதிகளும் எந்திரமானையே சொல்ற தொடர்ச்சியாக மேலா ஸ்ரீமான் சொல்லிட்டு ஸ்ரீமான் நாராயணா பதி ஸ்ரீமான் நாராயணோனா பதி பதி என்ன சேஷி அர்த்தம் சதசேஷி. அதனால சதசேஷின்றதுனால என்ன அர்த்தம் எல்லாரையும் சாசனம் பண்ணிட்டு நியமனம் பண்ணிட்டு இருக்கான் சேகன்றதுதான் சோதனையும் தான் அர்த்தம். அது மாதிரி அகில தனது அகில தனது எல்லாத்தையும் சரீரமாக உடையவன், சரீரமாக உடையவன், சரீரமாக உடையவன்னாக்க சரீராத்மாவும் சித்திச்சு. அதனால இது வந்து முதல் தியாகம், சரீராத்மாவை சேர்த்துதான்
நம்ம காரிய காரண தோஷம் பிரமாண காரணம். இந்த பிரபஞ்சம் தான் காரியம். அப்படி அதனால அகில தனவு கிளம்னா மீதி, அகிலம்னாக்க மீதி இல்லாமல் எல்லாத்தையும் தனக்கு தனுவாக சரீரமாக உடைய முக்திதாக முக்தியை அனுகிரகிக்கிறவன் சுத்தோபாயம் சாத்தியோபாய ஸ்தானத்திலும் எடுப்பான். அதனால மூணாவது அத்தியாயத்தான் எடுத்து முக்த போக்ய முக்த போக்யம்னாக்க முக்கிய விஷயத்துல அவனதான் நம்ம அனுபவித்து போறோம். சர்வான் காமான் சக பிரம்மனால் பத்து பேசி அப்படின்றது. அதனால எந்திரமானதான் அங்க போய் நம்ம அனுபவிக்க போறோம். கல்யாண குணங்களோட சேர்ந்த எந்திரமான அனுபவிக்க போறோம். போக்கி சாகத்தை போக்கி சாகத்தை அப்பாவோட சேர்ந்து உள்ள சாத்தான்னாக்க போக்திரு சாகத்தை பிதாவும் போக்தா பிள்ளையும் போக்தா சாப்பிடுவாங்க. ஆனா முன்னே பருத்து பாதாம் பருத்து அதோட சேர்ந்து கீரானத்தை சாப்பிட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? முந்திரி பருப்பு பாதாம் பருத்து அதுவும் இருக்கு, கீரானும் இருக்கு, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? போக்தி சாதிக்கிறது ரெண்டுமே போக்தி சாதிக்கும். ஒரு நாள் எனக்கு திட்டே பிடிக்காது, சுகர் வந்து திட்டி கிட்ட ஒண்ணுமே பிடிக்கல, அவ்வளவு ஆசையா இருக்கு சாப்பிடும். எங்கிருந்து மாத்திரை போட்டிருக்கா உடம்புதான் கொடுக்க மாட்டேன். ஆனா போக்தி சாகத்தை உணவு என்ன கட்சிராண்டம் எந்த வஸ்துவா இருந்தாலும் வஸ்திரத்தை சாப்பிடணும். இந்த முகத்திலே உணவு நாக்கு திருமாவளியத்தில் கல்யாண குணங்களையும் அவன் திவ்யமங்கள விக்கிரத்தையும் அவனுடைய திவ்யாத்மத்தையும் அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அவனுடைய திருவாபரணங்கள் அவனுடைய திருவாரங்கள் இப்படி எல்லாம் தெரியும். அதெல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிட்ட எவ்வளவு ஆனந்தமா எல்லாமே போக்கியம் இது பல போக்கியம். அதை அனுபவிச்சுதான் அங்க போறோம். அங்க போனாக்க பல்லாண்டு பாடிந்து அவன் திருமுகத்தை எப்ப பாக்குறது, அவன் திருவடியை பாக்குறதா, திருமுகத்தை பாக்குறதா, திரு கைகளை பாக்குறதா, திரு வதனத்தை பாக்குறதா இல்லையா? திருப்பாவை அனுபவிச்ச மாதிரி அவனோட மூக்க தேவையில்லை. இதெல்லாம் இப்பதான் நான் சொல்றது இல்லை, அவ்வளவு நாயின உத்தரமா சேர்க்கையா வரது இல்லை. அதெல்லாம் இந்த பகவத் ஞான சோபான இருப்பாங்க, அதை போய் சேர்த்துட்டு இருப்பேன். ஏன்னாக்கா பெருமாளுடைய திவ்ய கல்யாணம் இருக்கோ இல்லையோ, திவ்ய தெய்வங்கள் இருக்கிறான், அதனுடைய சுபாவ சுரூபம் எல்லாமே நடக்கு, அத்தனையும் அனுபவிக்கணும். ஒவ்வொரு அவயவ சோபை அது மாதிரி சமுதாய சோபை ரெண்டுத்தையும் அனுபவிக்கணும். அதெல்லாம் இருக்கு அதுல. அதனால முக்த போக்கியம் அங்க போன எதை அனுபவிக்கிறது? ஆனால் இவன் சர்வைக்கு ஆயிடுறான், ஒரே சமயத்துல அனைத்தையும் அனுபவிக்கிறான். இந்த முக்தன் என்ன அழகான சமாதானங்கள். அப்படிப்பட்ட எந்திரமான நாராயணவாதத்தை சொல்லப்படுறான். அதுக்கு விரோதமாக சிவன் நாராயணன் இல்லைன்னு சொல்றதோ, பரமாத்மாவே இல்லைன்னு சொல்றதோ, ஜீவாத்மாவும் கிடையாது பரமாத்மாவும் கிடையாது எல்லாம் நிச்சயா பொய் சொல்லி பொய்னு சொல்றதோ, அல்லது ஞானம் ஒன்றியே இருக்குது அப்படின்னு சொல்றதோ, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் விபரீதமான ஞானங்கள், விபரீதமான ஞானங்கள் எல்லாமே. இந்த விபரீதமான ஞானங்களை என்னைக்குமே ஏற்றுக்கூடாது. அதனால நாராயணவாதம் சொல்றது என்னது? எல்லா காரணமும் பகவானே, அவன் யார்? சிவன் நாராயணன், சாதாரண நாராயணன் இல்ல, சிவன் நாராயணன். எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு பெருமை என்ன, அரியன் நாராயணன் பேரு. என் கிரகணிக்கு எங்காத்திர லட்சுமின் தான் பேர் சொல்றேன், அவாத்திர ரமான் குப்பிடுவா, எங்காத்திர லட்சுமின் தான் பேர் சொல்றேன். ஏன் அப்படின்னாக்கா சுவாமி தேவதைய திருநாவாசன், அதனால அந்த காலத்துல எங்க மண்ணிக்கு இரண்டாவது மணிக்கு ரமான்னு பேரு, அதனால ரெண்டு ரமா இருக்க முடியாது, அதனால இங்க லட்சுமின்னு பேரு. இந்த வரைக்கும் லட்சுமி லட்சுமிதான் ரெண்டாவது எல்லாரும் சொல்லலாம். அது அதனால இவ்வளவு பாட்டிக்கு பேரு லட்சுமின்னு பேரு, கன்னிகாவதான் லட்சுமின் தான் பண்ணி கொடுத்தா. அதனால எனக்கு பெருமை தாரம்,
பெருமாள் ஒரு லட்சுமி நாராயணன், அரியன் ஒரு லட்சுமி நாராயணன் என்று மரியாதைதான் சொல்லிட்டேன். என்ன ஒரு ஆனந்தம், அந்த பேர் இருக்கும், அந்த பேர் இருக்கு அவளுக்கு, அந்த பகவானுடைய பேர் எனக்கு இருக்கு. அதனால அது நினைச்சாலே தெரியல, எல்லாமே பகவான் நாமத்தில் தான். ஆனால் நான் ஸ்ரீமான் நாராயணனா, நாராயணனே வருவே அதை, அந்த நாராயணத்தின் தான் உகந்த சுத்தம். அதுதான் அஷ்டாட்சரம் சொல்லிக் கொடுக்கிறது, அதுதான் சரவணசுரம் சொல்லிக் கொடுக்கிறது, நாராயணன் சொல்லிக் கொடுக்கிறது ஜெயம். அதனால அந்த நாராயண சுத்தத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அர்த்தம் தெரிஞ்சது கொஞ்சம், ஆனால் வாட்சியத்தை காட்டணும், வாட்சிக்க விசேஷம் முடியும். அதனால அந்த நாராயண சுத்தத்திலையும் லட்சுமி சுத்தத்திலையும் அவ்வளவு பிரச்சனை. ஆகவே இந்த நாராயண வார்த்தை இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட மகந்த ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நான் தெரிவிச்சுட்டு இருக்கேன். ஆனந்தமா இருக்கிறது. பாருங்கோ, ஆத்மக்கியம் தேவ தைக்கியம் திருக சமபிகத சிங்க தைக்கியம் பிரஜானம் அந்யத்ர ஐஸ்வர்யம் இத்தியாதி ஆயகுண பணிதி ஆத்ரியம் தேன சந்தானம் திரையம் தை ஏகண்டை சதன குண மனோவியாக முக்கியோக்தபை முக்கியோக்தி ஸ்ரீமான் நாராயணோனஹ கதிரகிலதனஹி முக்கிதோ முக்தபோக்ய கவியாக்கிரதீமாய ஞான குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. க்ஷமிக்கணும், இதுல இந்த சூத்திரத்தை சொல்ல மாட்டேன், ஒரே சூத்திரம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான். லிங்கம் பிரதிபலி, லிங்கம்னாக்க அடையாளம், அதாவது சந்திரமானே பிரபுத்தியோபாசியம் அப்படிங்கிற அடையாளம் உடைய பூயஸ்தார் வாக்கியங்களுடைய ஆதிக்கம் அதிகமான வாக்கியங்கள் இருக்கு. பரமாத்மாவான சிவன் நாராயணன் அவனே பிரபுத்தியோபாசியம், அதை சொல்றதுக்கு அதில் சொல்லக்கூடிய வாக்கியங்கள் அடையாளங்களுடைய வாக்கியம் மிகுந்து அதிகம் அதிகமாக இருக்கு. பத்தி வழியாக அதுதான் பூர்வபட்சி சொன்ன பிரகடனத்தை காட்டிலும் வலி இருக்கு, பிரபலமானது. அதனால அது எங்க இருக்குன்னாக்கா ததபி, ததபின்னு நிறுத்தம் அது கூட, அதாவது வாக்கியமே பிரபலம். லிங்கம் வந்து துர்பலம், வாக்கியமே பிரபலம், லிங்கம் துர்பலம். லிங்கம் இல்லை, பிரகடனம் துர்பலம், லிங்கத்தை கூட துர்பலம் சொல்லிருக்கலாமோ, அதனால இது மாறி. ஆக வாக்கியமோ வாக்கியமோ வந்து லிங்கமோ பிரகடனமோ சுருதியோ எதை சொன்னாலும் சரி, இந்த இடத்துல வாக்கியம் தான் பிரமாணமான. ஒரு வருஷம் லிங்கத்தை கேட்டு ஆட்சேபம் பண்ணிக்காது, பிரகடனத்தை சொல்லி ஆட்சேபம் பண்ணி பார்த்தா அது அண்ணனே கண்ணனம் பண்ணிட்டான். அதனால ததபி தேவினி வந்து மூணாவது அத்தியாயத்துல இதை சொல்லிருக்க, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் ஸ்தானம் பிரகடனம் பிரகடனம் ஸ்தானம் சமைக்க இவைகளுக்குள்ள சமவாயு விரோதம் வந்தது என்ன பாரதமும் பல்யம் பின்னாடி இருக்கிறது. ஸ்ருதியை காட்டிலும் லிங்கம் துர்பலம், சுதி லிங்கங்களை காட்டிலும் வாக்கியம் துர்பலம், இந்த மூணுத்தை காட்டிலும் பிரகடனம் துர்பலம். பின்னாடி பின்னாடி வரதுல துர்பலம், பின்னாடி பின்னாடி வந்ததுல பிரபலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகவே இந்த சூத்திரத்தை வச்சு பார்த்தோம்னா வாக்கிய பிரமாணத்தினால இந்த சர்வ வித்யோபாசியம் சிவன் நாராயணன் அப்படிங்கிறது சாதிக்கப்படுகிறது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அழகான அதிகரணம், முக்கியமான அதிகரணம் நாளைக்கு பார்க்கலாம்.